விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்களுக்கு ஆண்டுதோறும் அர்ஜுனா விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்து வருகிறது. இந்த ஆண்டுக்கான அர்ஜுனா விருது கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி, தமிழக செஸ் வீராங்கனை ஆர் வைஷாலி உட்பட 26 பேருக்கு அறிவிக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து இன்று தில்லியில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி, இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி ஆகியோருக்கு அர்ஜுனா விருது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார். மும்பை அகமதாபாத் இடையே புல்லட் ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு தேவையான மொத்த நிலமும் கையகப்படுத்தப்பட்டு விட்டதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் பாதை திட்டத்திற்காக குஜராத் மாநிலத்திலிருந்து 2350 ஏக்கரும், தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலியில் இருந்து 20 ஏக்கரும், மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து 1064 ஏக்கரும் உட்பட 3433 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தி நகரில் பஜ்ரங் பலி அனுமன் கார்கி என்ற பெயரில் உள்ள பிரசித்தி பெற்ற அனுமன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு பக்தர்களிடையே பிரசித்தி பெற்றது. தொலைதூர பகுதிகளிலிருந்தும் மக்கள் வந்து இந்த லட்டுக்களை வாங்கி செல்கின்றனர். இந்த நிலையில் புவிசார் குறியீட்டுக்கு அனுமன் கோவில் லட்டுவின் பெயர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை பக்தர்களும் லட்டு தயாரிப்பில் ஈடுபட்டவர்களும் வரவேற்றுள்ளனர். கடந்த 2004-2009 ஆண்டுகளுக்கு இடையிலான காலகட்டத்தில் அப்போதைய ரயில்வே மந்திரி லல்லு பிரசாத் யாதவின் பதவி காலத்தில் ரயில்வே துறையின் குரூப் டி பணிகளை நிரப்புவதில் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் பீகார் மாநில முன்னாள் முதலமைச்சர் ராப்ரி தேவி, மிசா பாரதி, ஹிமா யாதவ் உள்ளிட்டோர் மீது தில்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் இன்று அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்த குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்களின் மின் நகலை தாக்கல் செய்யுமாறு அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கை வருகிற 16 தேதிக்கு ஒத்திவைத்தது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 475 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்றின் தெரிவான JN1 வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3919 உயர்ந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி கர்நாடகாவில் 3 பேரும், சத்தீஸ்கரில் 2 பேரும், அசாமில் ஒருவரும் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்துள்ளதாகவும், தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 92% பேர் வீட்டிலிருந்தே சிகிச்சை பெற்று குணமாகி விடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ஸ்ரீராமர் கோவில் கும்பாபிஷேக விழா வருகிற 22 தேதி நடைபெறவுள்ளது. அதனையொட்டி உத்தரப்பிரதேச மாநில அரசின் சார்பில் விழா முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு வருகிற 22 தேதி மாநிலம் முழுவதும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் விடுமுறை அறிவிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், அன்றைய தினம் மாநிலத்தில் மதுபான கடைகளை மூட உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் தெரிவித்தார். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் உள்ள ஜார்ஜ்ரா பகுதியில் திறந்த வழியில் வைக்கப்பட்டிருந்த குளோரின் சிலிண்டர்களில் இருந்து இன்று வாயு கசிவு ஏற்பட்டுள்ளது. இந்த வாயு காற்றில் கலந்து அந்த பகுதி முழுவதும் பரவியதால் அங்குள்ள மக்களுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு அவசர அவசரமாக வெளியேறினர். இதுகுறித்து உடனடியாக மாவட்ட கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மத்திய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கிருந்த மக்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த வாயு கசிவு காரணமாக பொதுமக்கள் யாருக்கும் தீவிர பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொங்கல் பண்டிகை வருகிற 15 தேதி கொண்டாடப்படவுள்ள நிலையில் 1000 ரூபாய் ரொக்கப்பணத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு அரசால் அறிவிக்கப்பட்டு இதற்கான டோக்கன்கள் வழங்கும் பணி நடைபெற்று முடிந்துள்ளது. இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்வை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் நாளை காலை 10 மணிக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை பொதுமக்களுக்கு வழங்கி இந்த திட்டத்தினை தொடங்கி வைக்கிறார். மொத்தம் 2,19,57,402 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவதாக அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறவுள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் செயல்படும் நுங்கம்பாக்கம் டென்னிஸ் விளையாட்டு அரங்கத்தை மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்கு தேவையான முன்னேற்பாடு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த அதிகாரிகளை அறிவுறுத்தினர். இந்த ஆய்வின் போது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அதுல்யா மிஸ்ரா, சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் உட்பட பலர் உடனிருந்தனர். 10, 11, 12 வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற பள்ளிக்கல்வித்துறையின் கல்வித்திட்ட இலச்சினை மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்களின் சிறப்பு பயிற்றுநர்களுக்கான நலம் நாடி செயலியை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டு பேசிய அவர், ஜாக்டோ ஜியோ போராட்டம் குறித்து கோரிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து அரசு உதவி பெறும் வழிகளுக்கான இணைய வழி குறைதீர்க்கும் புலத்தையும் அவர் தொடங்கி வைத்தார்.
பொங்கல் பண்டிகையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், அதில் மாடுபிடி வீரர்கள் பார்வையாளர்களுக்கு காயம் ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிக்க சிறப்பு மருத்துவர்கள் குழு தயார் நிலையில் உள்ளதாகவும் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் நட்புடன் உங்களோடு திட்டத்தின் இரண்டாவது பிரிவை இன்று தொடங்கி வைத்த அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், நட்புடன் உங்களோடு திட்டத்தின் பயனாக தமிழ்நாட்டில் தற்கொலைகள் குறைந்துள்ளதாகவும், தற்போது தொடங்கப்பட்டுள்ள இரண்டாவது பிரிவால் மக்களுக்கு கூடுதல் சேவைகள் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் ஜாமீன் கோரி மூன்றாவது முறையாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில், இருதரப்பு வாதங்களுக்கு பிறகு ஜாமீன் மீதான விசாரணையை நீதிபதி அல்லி இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்திருந்தார். இந்த நிலையில் இன்று தொடர்ந்து இவ்வழக்கில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி இந்த வழக்கில் வருகிற 12ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என அறிவித்தார். மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலம் தொற்று நோய்க்கான பரிசோதனை முகாம் நெய்வேலி NLC சமுதாய நலக்கூடத்தில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமினை மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவே கணேசன் தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது மருத்துவத்துறையில் நாட்டிலேயே தமிழகம் முன்னோடி மாநிலமாக விளங்குவதாக அவர் தெரிவித்தார். முகாமில் NLC இந்தியா நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு சிகிச்சை ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. முகாமில் NLC தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் பிரசன்னகுமார் மேட்டுப்பள்ளி, சட்டமன்ற உறுப்பினர்கள் சபா ராஜேந்திரன், ராதாகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும், தேர்தலின் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய கள நடவடிக்கைகள், தொண்டர்களின் மனநிலை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் குளத்தூர் தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பூத் கமிட்டி திருப்திகரமாக இல்லாததால் பூத் கமிட்டியை ஒருங்கிணைக்கும் பணியை மேற்கொள்ள தனிக்குழு அமைத்து எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு ஆகிய ஊர்களை பின்பற்றி அவனியாபுரத்திலும் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த கமிட்டி அமைத்து ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் இன்று விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் இவ்வழக்கில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி உரிய முடிவெடுக்க வேண்டும் என்றும், இது தொடர்பாக நாளை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடக்கவுள்ள அமைதி பேச்சுவார்த்தை முழுவதையும் வீடியோ பதிவு செய்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டனர். பழனி அருள்மிகு தண்டாயுபாணி சுவாமி திருக்கோவிலை சுற்றியுள்ள வீதிகளை இனிமேல் வர்த்தக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இனிவரும் காலங்களில் கோவிலை சுற்றியுள்ள இடங்களில் எந்தவித ஆக்கிரமிப்புகளையும் அனுமதிக்கக்கூடாது என்றும், ஆக்கிரமிப்பு இல்லாத அளவிற்கு திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவ்வுத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் அரசு மருத்துவமனை மருத்துவர் சுரேஷ் பாபுவிடம் 40 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி கைது செய்யப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தற்போது அவர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்நிலையில் அங்கித் திவாரியை காவல் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறையின் சார்பில் திண்டுக்கல் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இம்மனுவின் விசாரணை நாளைய தினத்துக்கு ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 திட்டத்தின் இயக்குநர் நிகர்ஜாஜி சார்பில் அவர் படித்த தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அரியநல்லூர் அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் SRM அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்டவைகளில் அறிவியல் ஆய்வுக்கூட கட்டிடம் மற்றும் கடையநல்லூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு டாய்லெட் வசதி உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்த 11 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான காசோலையை திட்ட இயக்குநர் நிகர்ஜாஜியின் சார்பில் அவரது சகோதரர் சேக் சலீம் செங்கோட்டை நகராட்சி ஆணையர் சுகந்தியிடம் இன்று வழங்கினார். இந்த நிதியுடன் நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பள்ளிகளில் தேவையான வசதிகள் ஏற்படுத்தப்படும் என நகராட்சி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய 4 மாவட்டங்களில் வருகின்ற 19ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டிகள் தொடர்பாக பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஈரோட்டில் மினி மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. ஈரோடு தெற்கு போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சரண்யா கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார். வாவுசி பூங்கா மைதானத்திலிருந்து துவங்கிய மாரத்தான் மேட்டூர் சாலை வழியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வரை சென்று மீண்டும் பெருந்துறை சாலை வழியாக வாவுசி பூங்கா மைதானத்தில் நிறைவடைந்தது. போட்டி முடிவில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி அரசு கல்லூரியில் கொரோனாவிற்கு பிறகான நோய்கள் மற்றும் மருத்துவத்தின் நிலை என்ற தலைப்பில் 3 நாள் தேசிய கருத்தரங்கு இன்று தொடங்கியது. இந்திய உயிர் மருத்துவ விஞ்ஞானிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இக்கருத்தரங்கை தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் கிருஷ்ணன் தொடங்கி வைத்து உரையாற்றினார். இதில் கிரசன்ட் பல்கலைக்கழக இணைவேந்தர் தாஜி தீன், இந்திய மருத்துவ விஞ்ஞானிகள் சங்க பொதுச்செயலாளர் பத்மினி மற்றும் இந்தியா முழுவதிலுமிருந்து 80 பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளைச் சேர்ந்த 330 விஞ்ஞானிகள் மாணவர்கள் இக்கருத்தரங்கில் பங்கேற்றுள்ளனர்.
நெல்லை மாவட்டத்தின் புகழ்பெற்ற ஆட்டுச்சந்தையான மேலப்பாளையம் ஆட்டுச்சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆடு விற்பனை களை கட்டியுள்ளது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் ஆடு வாங்குவதற்கு மேலப்பாளையம் ஆட்டுச்சந்தையில் குவிந்தனர். ஆந்திர மாநிலத்திலிருந்து வரப்பெற்றுள்ள செம்மறி கிடாய்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது. இன்றைய ஆட்டுச்சந்தையில் 2 கோடி வரை விற்பனை நடந்துள்ளதாகவும் அதிகபட்சமாக ஒரு ஆட்டுக்கிடா 15,000 முதல் 65,000 ரூபாய் வரை விற்பனை ஆனதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் தை திருநாளான பொங்கல் திருநாளை முன்னிட்டு 12,911 அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு புத்தாடைகள் மற்றும் சீருடைகள் வழங்கும் திட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இன்று தொடங்கி வைத்தார். சென்னை பாரிமுனை காளிகாம்பாள் கோவிலில் நடைபெற்ற இத்திட்ட தொடக்க விழாவில் பங்கேற்று புத்தாடைகள் மற்றும் சீருடைகளை வழங்கி பேசிய அவர், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளைய தினம் ஓய்வு பெற்ற திருக்கோயில் பணியாளர்களுக்கு பொங்கல் கொடை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளதாகவும், அறநிலைத்துறை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பல்வேறு புதிய திட்டங்களை உருவாக்கி ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்துகின்ற ஆட்சியாக திமுக ஆட்சி திகழ்வதாகவும் தெரிவித்தார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 3வது மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நவி மும்பையில் இன்று நடைபெறுகிறது. இவ்விரு அணிகளுக்கு இடையிலான 3 ஆட்டங்களில் முதல் ஆட்டத்தில் இந்தியா 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 2வது ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதால் தொடர் 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளது. இவ்விரு அணிகளுக்கு இடையிலான 3வது போட்டி நவி மும்பையில் இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. தொடரை வெல்ல இரு அணிகளும் முனைப்பு காட்டுவதால் போட்டி மிகவும் விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜகர்த்தாவில் நடைபெற்ற ஆசிய துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய வீரர் வருண் தோமரும் வீராங்கனை இஷா சிங்கும் தங்கப்பதக்கம் வென்றனர். இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தாவில் ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்று வருகிறது. நேற்று நடைபெற்ற ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவின் இறுதிச் சுற்றில் இந்திய வீரர் வருண் தோமர் 239.6 புள்ளிகள் குவித்து தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றார். மகளிருக்கான 10 மீட்டர் பிஸ்டல் பிரிவின் இறுதிச் சுற்றில் 19 வயது இந்திய வீராங்கனை இஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இதையடுத்து இருவரும் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். இந்த போட்டியின் பதக்கப்பட்டியலில் இந்தியா 4 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலம் என 6 பதக்கங்களுடன் முதலிடம் வகிக்கிறது. தென் தமிழகத்தில் நாளை ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மற்றும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.